ஹாய் மக்களே, நம்ம அவர் வியூஸ் தமிழ் சேனல்ல இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா கேல் கேடன் பத்தி. இவங்க வந்து வண்டர் உமன் நடிச்சிருக்காங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்களை பத்தி எட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இவங்க லைஃப் ஸ்டைல் நான் படிக்கிறப்போ வந்து எனக்கு வந்து மூணு விஷயம் வந்து தெரிஞ்சது. இந்த மூணு விஷயம் இருந்தால் வந்து நம்ம லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடலாம். நம்மளுக்கு வந்து ஒரு 50% டேலண்ட் மட்டும் இருந்தால் கூட வந்து நம்மகிட்ட ஓபிடியன் டிசிப்ளின், அதுக்கப்புறம் வந்து ஹம்பிள். நம்மகிட்ட எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் ஹம்பிள் அப்படின்ற விஷயம், அடக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்குறது மற்றவங்களுக்கு. இன்னொரு விஷயம் வந்து ஓபிடியண்டாக இருக்கிறது, டிசிப்ளினாக இருக்கிறது. ஒரு ஒர்க் பண்ணுறப்போ அதை டிசிப்ளினாக பண்ணுறதாகட்டும், அதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது பண்றதாகட்டும், எல்லாமே வந்து நம்ம பண்றப்போ கண்டிப்பா நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைஃப் ஸ்டோரி பாக்குறப்ப தெரிஞ்சது. அதே மாதிரி உமன்ஸ் எல்லாம் இருக்காங்களா, இவங்க வந்து இவங்க லைஃப் ஸ்டோரியை படிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த சின்சனல் அவர் எப்படி ஃபயர் அப்படின்றவங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஃபயரா இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் இவங்க லைஃப் ஸ்டோரி. ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய படத்துல இருந்து கமிட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சக்சஸ் அப்படின்ற விஷயம் அவங்க பாக்குறதுக்கு வந்து ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்தாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த சூரியரை போட்ட படம் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு 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 அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அவங்க சக்ஸஸ் பார்த்துருக்காங்க. இவங்களை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்களை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இவங்க வந்து இஸ்ரேலில் April 13, 1985 பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா வந்து ஒரு இன்ஜினியர், இவங்க அம்மா வந்து டீச்சர். இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பேக்ரவுண்ட் இருக்குது. இவங்க ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இவங்களை பற்றி பார்க்க போகிறது. இவங்க ஹைஸ்கூல் படிக்கிறப்போ இவங்களுக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஜாப் கிடைக்குது. எங்கே ஜாப் கிடைக்குதுன்னா வந்து பர்கர் கிங்கில் வந்து இந்த பிரிட்ஜ் இருக்கல, ஃப்ரை ஓவர் இருக்கல, அந்த இடத்துல வந்து பர்கர் விற்கிற வேலை கிடைக்குது. அங்கே தான் ஃபஸ்ட்டு அவங்க வேலை செய்கிறாங்க. அங்கே தான் வந்து அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் அவங்க வந்து ஹம்புளாக இருக்கணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே தான் கற்றுக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, இவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இவங்க ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் போகிறப்போ இவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு அழகாக இருக்க, ஸோ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 2004 மிஸ் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் எனக்கு நீ கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணாங்கன்னா, அம்மாவோட ஆசைக்காக இவங்களும் போய் அங்கே போய் காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க, மிஸ் இஸ்ரேல் அப்படின்ற பட்டமும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சரி மிஸ் யூனிவர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு அங்கே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கல, அவங்களுக்கு அங்கே வந்து 15th ப்ரைஸ் தான் கிடைக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து இவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து என்ன ஒரு ஆசைனா வந்து நம்ம மக்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும், நம்ம ஏதாச்சும் வந்து நாட்டுக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்க ஒரு பர்சன். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மிலிட்ரி சர்வீஸில் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் போய் சேர்றாங்க, 2 பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து காம்பேட் ட்ரைனராக ஆகிறாங்க. இந்த காம்பேட் ட்ரைனர்னா என்னன்னா வந்து ஜிம்னாஸ்டிக் சொல்லிக் கொடுக்குறது, அதுக்கப்புறம் இந்த கம்பியை பிடிச்சி எப்படி சொல்லிக் கொடுக்குறது, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கேலசிஸ்தானிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த கம்பியை எப்படி சொல்லி தொங்குற மாதிரி சொல்லி கொடுக்குறது, அதுக்கப்புறம் கம்பி மேலே எப்படி நடக்குது, ஒரு வால் விட்டு வால் எப்படி தாண்டுறது, வெப்பன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணி, இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிற ஒரு ட்ரைனராக இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூணு மந்திரம் ஹம்பிள் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்து டிசிப்ளினா கரெக்டான டைம்
டைமுக்கு வந்து இந்த ஷூட்டிங் வராங்க, கரெக்டாக பையன் எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் அந்த படம் நினைக்கிறாங்க, ஆனால் அந்த படத்துலேயே அவங்களுக்கு பெருசாக வந்து ரீச் கிடைக்கல. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன, இவங்களுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இவங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து வந்து இவங்க நினச்ச படம்னா ஜேம்ஸ் பாண்ட் நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நடிச்சிருக்காங்க. ஆனாலும் வந்து இஸ்ரேல டெல் அவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோட்டலில் போன் பண்ணிட்டாங்க. இவங்க அப்புறத்துக்கப்புறம் வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ஹோட்டலில் பார்த்துக்கிறாங்க. இவங்க இந்த இடத்துல வந்து சர்வராக கூட வேலை செய்கிறாங்க, அப்புறம் வெஷல் வாஷராக வேலை செய்கிறாங்க, குக்கிங்கில் இருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு அந்த இடத்துல வந்து இந்த டேபிளில் துணி மாற்றணும் அப்படி, அந்த கிளாக் மாற்றணும் அப்படின்னா கூட இவங்க தான் ஓடி போயிட்டு செய்வாங்க. அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருப்பாங்க. என்ன வந்து அவங்க அவங்க நினச்சிருந்தா பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பெரிய படத்தில் கம்மிட் ஆகி ஓரளவுக்கு வந்து சம்பாதிச்சவங்க தான். ஆனால் அவங்க கூட வந்து அந்த வேலையில் ஒரு வேலை அப்படின்னா வந்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் அவ்வளோ கான்சென்ட்ரேட்டாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 2013 என்ன ஆகுதுன்னா, அப்படியே 2013 போவோம். 2013 இவங்களுக்கு வந்து பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் படத்தில் வந்து வண்டர் உமனாக வாய்ப்பு கிடைக்கிது. இப்படி இவங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதுதான் அவங்க லைஃப்பில் வச்சு இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இப்படி செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து இவங்க வந்து வண்டர் உமனை நடிக்கிறாங்க. அப்படி நடக்கிறப்ப வந்து இந்த டிசி குரூப்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசுகிறப்ப நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வண்டர் உமனா, ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து பெருசாக வந்து அழகாக இல்லை, அதே மாதிரி வந்து ரொம்ப ஓரளவுக்கு சப்பியாக இல்லை, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு, பார்க்கறதுக்கு வந்து மசில்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப ஜிம்பா லேடி மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்க கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க வண்டர் உமனா கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த படத்தை நடித்தாங்க. நடித்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவங்களுக்கு பெருசாக அங்கீகாரம் எதுவுமே கிடைக்கல. அந்த படித்த அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் பெருசாக வந்து யாரும் பேசப்படலை இவங்களோட கேரக்டர். ஆனால் வந்து எப்படி சொல்ல கெஸ்ட் ரோல் மந்தனாக இருக்கும் அந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறம் என்ன அவர் வந்து அதே அப்படியே போயிட்டே இருக்கு, இந்த அதாவது அந்த மூவி வந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கு, ஆனால் பெருசாக ரீச் இருக்குல்ல. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன, இப்படியே வந்து போய்கிட்டே இருக்க நாட்களில் வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க நிறைய ஆடிஷன் போகிறாங்க, ஃபெயிலியர் ஆகிறாங்க, திருப்பி ஆடிஷன் போகிறாங்க, ரிஜெக்ட் ஆகிறாங்க, ஏதோ காரணம் சொல்லி வந்து இவங்க வெளியே அனுப்புகிறாங்க, உங்கள் பாடி ஷேவிங் பற்றி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஸ்கின் பற்றி சொல்கிறாங்க, என்னமோ உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி அவங்க லைஃப் போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்து பயங்கரமாக வந்து எப்படி சொன்னால் டிப்ரெஸ் ஆகிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஆக்டிங்கே போக மாட்டேன், எனக்கு ஆக்டிங் சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்பயும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, என்னாலும் சுத்தமாக முடியல, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நான் சின்ன வயசில் வந்து பேபி டேக்கராக இருந்தேன், அதாவது நம்ம ஸ்கூலில் அப்படி ஆயமாக இருப்பாங்களா அதே மாதிரி தான், ஆனால் வந்து குழந்தைங்கள வந்து வீட்டுக்கு போய் பார்த்துப்பாங்க, அப்படி பேபி டேக்கராக இருந்தேன். ஆனால் நான் இப்போ வந்து ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியில் பெரியல, ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதே மாதிரி வந்து நான் ஓரளவுக்கு மணி அர்ன் பண்ணுறேன். ஆனால் இப்போ கூட வந்து என்னால் உன்னையும் அதாவது அவங்க ஹஸ்பண்டே வந்து அவங்க குழந்தை அவங்களுக்கு கேர்ள் பேபி இருக்கு அவங்களையும் பார்த்துக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க வந்து சரி நீ வருத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் ஆக்டிங்கை சுத்தமாக ஓட்டப்படும் சொல்லிட்டு ஆக்டிங் அப்படியே விட்டுட்டாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அவங்க வந்து அவங்க குழந்தையும் அப்புறம் ஹஸ்பண்டையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஹோட்டலையும் பார்த்துருக்காங்க, இப்படி வந்து போயிட்டே இருக்கு. அப்போ அவங்க லைஃப்பில் வந்து ஒரு மேஜிக்கல் மூவ் நடக்குது. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் அந்த விஷயம் நமக்கு கிடைச்சே கிடைச்சிருக்காது, சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை விட்டுருவோம். அடுத்த நிமிஷமே வந்து நம்மளுக்கு வேற ஏதோ விஷயம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி நம்ம லைஃப்பில் கிடைக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டாக ஒரு விஷயம் கிடைக்குது. ஏன்னா ஒரு லேடி டேரக்டர் அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாங்க. என்ன சொல்லி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, நான் வந்து வண்டர் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி எடுக்க போகிறேன், அதில் நீங்கள் தான் வந்து வண்டர் உமனாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி டேரக்டர் அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் கமிட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், இந்த ஷூட்டிங் கேன்சல் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, நீ இதை வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், நீ வந்து ஒரு மிலிட்ரியில் இருந்திருக்க, ஆர்மியில் இருந்திருக்க, உன் ஸ்கின்னு நல்லா டைட்டாக இருக்குது, நீ வந்து ஒரு ஜிம் கேர்ள் மாதிரி இருக்கு, நல்லா இருக்க பார்க்குறது, கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும், உனக்கு எதுவுமே ஆகுது, நம்ம பாப்பாவுக்கு எதுவுமே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நீ வந்து இப்போ சொல்லாத, படத்தில் வந்து ஒரு 90% முடிச்சதுக்கப்புறம் சொல்லு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்ன்றாங்க அவங்க ஹஸ்பண்டு. சரி சொல்லிட்டு அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அப்படியே அந்த படத்துக்கு போகிறாங்க. படத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த லேடி டேரக்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 மந்த்க்கு அப்புறம் தான் தெரிய வருது அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த லேடி டேரக்டர் வந்து அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒண்டர் உமன் நடிச்சாங்களே அவங்க சொல்கிறாங்க அந்த லேடி டேரக்டர் கிட்ட. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வயிற்றில் வந்து க்ரீன் மேட் போட்டுருவாங்க, அதாவது வயிறு பெருசாக இருக்குல்ல, ஸோ வந்து அங்கே க்ரீன் மேட் போட்டுட்டு அவங்க வயிறு பெருசாக இருக்கிறத அப்படியே கட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. ஸோ க்ரீன் மேட் போட்டு தான் வந்து எல்லா ஸ்டாண்ட் சீக்வன்ஸும் பண்ணுறாங்க. வயிற்றில் வந்து குழந்தைய வச்சு
எல்லா ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. எல்லாமே அந்த ஸ்டன்ட்ஸுக்கு அவங்க அந்த படத்தை பார்த்து தந்துருக்கோம், எவ்வளோ ஸ்டன்ட் இருந்திருக்கோம், எவ்வளோ வந்து ஃபைட்டில் வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. வயிற்றுல பாப்பா வச்சுட்டு குழந்தைய வச்சுட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இவங்க லைஃப்பில் இந்த இவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து சூரியரை போட்ட படமாக தான் ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக தொத்துக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டில் மட்டும்தான் சக்ஸஸ் அப்படின்ற விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க லைஃப் வந்து சூரியரை போட்ட படம் மாதிரி தான், அப்படியே வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக சக்ஸஸ் அந்த மேஜிக்கல் மூமெண்ட் அப்படின்ற விஷயம் வந்துருக்கு. நம்ம லைஃப்பில் இந்த மேஜிக்கல் மூமெண்ட் நடக்கணும்னா வந்து நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்ல, இந்த மூணு மந்திரம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு நம்மளுக்கு எது பிடிக்குதோ நம்ம மனசாட்சிக்கு வந்து தெரியும், நம்மளை பற்றி தான் நம்மளுக்கு 100% தெரியும்ல. ஸோ நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ நம்மளுக்கு என்ன வருதோ அதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டி கண்டிப்பாக பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதில் வந்து சக்ஸஸ் ஆகி கண்டிப்பாக ரீச் ஆகிடலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிங்க நம்புறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து மேரி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு புது வீடியோ சந்திக்கிறேன். பாய் மக்களே.